Channel. இப்போ நான் உங்களுக்கு வந்து சேமியா உப்புமா செய்யறது செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு ரெண்டு பேக்கெட் சேமியா எடுத்துக்கேன். அதை தண்ணியில ஊற வச்சி இப்படி இட்லி பாத்திரத்துல நல்லா வேக வச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ நான் வந்து உப்புமா செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு நான் தேவையான ஆயில் ஊத்திக்கிறேன். 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்தியே போடலாம். கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். மென்று தின்னும் போது நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வேகறதுக்கு உப்பு மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் வெங்காயம் நல்லா வேக வேர்க்கடலையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாங்கள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். நல்லா கலந்து வச்சுக்கணும். வெங்காயத்துக்கு பாருங்க, நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுந்து எல்லாமே கலந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த இப்போ வந்து நாங்கள் இந்த சேமியாவை சேர்த்துக்கணும். வேக வச்ச சேமியா இட்லி குண்டால வேக வச்ச சேமியாவ நாங்க இந்த வெங்காயத்துக்கு நல்லா கலந்து விட்டா உதிரி உதிரியா வரும். உங்களுக்கு நல்லா தாளிச்சு விட்டு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலாம் போட்டுக்கணும். இந்த சேமியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வேக விடாதீங்க. ஏற்கனவே இது வெந்திருக்கு. அதனால இந்த வெங்காய கலவையோடு கலந்தால் மட்டும் போதும். சேமியா ரெடி. சேமியா உப்புமா ரெடி. உங்களுக்கு நல்லா பாருங்கள், உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். உதிரி உதிரியாக நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. சேமியாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.